எல்லாரும் ஒரு கேட்ட வீடியோ தான். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிருந்தாவுடைய ரிசப்ஷன் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். நம்ம ஹேமாஸ் கிச்சன் ஹேமாம்மா பொண்ணு தான் பிருந்தா. எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும், நிறைய பேர் நிறைய வீடியோஸில் வந்து பார்த்துருப்பீங்க. ஆனால் நம்ம சேனலில் வந்து நம்ம பிருந்தாவையும் மாப்பிளையும் நம்ம இன்னும் காட்டவே இல்லை. அந்த வீடியோ தான் இந்த வீடியோ. நாங்கள் வந்து ஒரு 5 மணிக்கே வந்து ரீச் ஆகிட்டோங்க. ஆனால் நாங்கள் இங்கேருந்து கிளம்பி போகும்போது மழை வந்து கொஞ்சம் தூரல் போட்டுட்டு இருந்துச்சு. உள்ளே போன பிறகு வந்து பார்த்திங்கன்னா வரவேற்பு வந்து சூப்பராக வந்து செட் பண்ணியிருந்தாங்க. என்னன்னா நாங்கள் தான் வந்து என்ன சொல்ல, ஃபஸ்ட்டே போயிட்டதுனால எங்களுக்கு என்ன பண்ணனே தெரில. சுற்றி சுற்றி வந்துட்டு இருந்ததுனால மண்டபம் எல்லாத்தையும் ஒரு அலசலசு அழைச்சிட்டு வந்துட்டோம். கேட்டரிங் எல்லாமே பார்த்துருப்போம். அது வந்து ஏற்கனவே ஒரு தனியாக ஒரு வீடியோவில் வந்து போட்டிருப்போம். பஃபே ஐட்டம் அப்புறமா அங்கே இருந்த ஸ்நாக்ஸ் எல்லாமே ஒரு வீடியோவில் வந்து போட்டிருக்கோம். நாங்கள் போகும்போது ஃப்ரீயாக இருந்தனால நல்லா வீடியோவும் எடுத்தோம். லோரி வந்து கிட்டாகி விட்டது. ஃபில்டர் காஃபி தராங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹேமாம்மாவுடைய மாமியார் மாமனார்கிட்ட தான் நாங்கள் வந்து பேசியிருக்கோம். தாத்தா பாடி தான் கூப்பிடுவோம், பேசிக்கிட்டு இருக்கோம். கரண்ட் கட் ஆகிடுச்சு, அதுதான் காமெடி பண்ணிட்டு இருந்தார் சாம். அவ்வளோ பெரிய மண்டபத்தில் பவர் கட் ஆகணும்னு நான் கொஞ்சம் பயந்துட்டேன். அதுக்கடுத்தது நம்ம முன்னாடியே போனனால அப்போ தான் கேமராமேன் எல்லாமே செட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸ்டேஜ் அப்புறமா நிறைய டெக்கரேஷன் எல்லாம் அப்போ தான் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. 90's கிட்ஸ் சாக்லேட் வந்து ரொம்ப ஃபேவரட்டாக இருந்துச்சு, அதனால குட்டீஸ் எல்லாம் அங்கே தான் இருந்தாங்க, நாங்களும் அங்கே தான் இருந்தோம். நம்ம போன வீடியோலேயே வந்து சொல்லியிருப்போம் யார் யார் எந்தெந்த யூடியூபர்ஸ்லாம் வந்தாங்கன்ட்டு. அதனால் அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் வந்து நாங்கள் என்ஜாய் பண்ண மூமெண்ட் எல்லாமே தான் நான் இதில் வந்து சொல்லியிருக்கிறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஹாப்பி ஹோம்மேக்கர் ஜெயாக்கா அப்புறமா லோகாம்பாள் அம்மா அவங்க கூட தான் இருந்துகிட்டு இருந்தோம். நல்லா சூப்பரான பர்சன், அவங்கக்கிட்ட பேசிக்கிட்டு ஜாலியாக நாங்கள் அங்கே இருந்தோம். ஆனால் நீங்கள் ஏற்கனவே போட்ட வீடியோ பாருங்கள், அந்த வீடியோவை வந்து நான் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏஞ்சல் பிருந்தாமாவும் மாப்பிளையும் ரெடியாகி வந்துட்டாங்க ரிசப்ஷனுக்கு. செம்மையாக இருந்துச்சு ட்ரெஸ்ஸு, அதுக்கடுத்தது டான்ஸு, வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ். இதுக்கு எவ்வளோ ஹார்ட் ஒர்க்கு பண்ணியிருப்பாங்கன்ட்டு நீங்கள் வந்து நிறைய பேர் அந்த டான்ஸ் வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க, அப்போவுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கல்யாண வேலைகளெல்லாம் வச்சுட்டு அதில் வந்து டான்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயங்க. அது அப்படியே ஞாபகம் வச்சு யாருமே முன்னாடியெல்லாம் சொல்லிக் கொடுக்கல, அப்படியே பிருந்தாமா ஆடும்போது அது வந்து அவ்வளோ நல்லா இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை வீட்டு சைடு இருந்து நம்ம மாப்பிள்ளையோட தங்கச்சிங்க எல்லாருமே வந்து டான்ஸ் ஆடி வரவேற்கிறாங்க, மாப்பிள்ளையும் பொண்ணையும். இதெல்லாம் வந்து நான் வந்து வீடியோ வந்து எடுக்கல, எல்லாமே நம்மளுடைய சாம் என்னுடைய ஹஸ்பண்ட் தான் இந்த வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. சூப்பராக இருந்துச்சு, நல்லா என்ஜாய் பண்ணோம். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் நிற்கலான்னு இருந்தோமா, கூட்டம் அதிகமாக இருந்தனால என்னால் நிற்க முடியல. அப்போ நாங்கள் என்ன பண்ணோன்னா நாங்கள் வந்து உட்காந்துட்டு தான் இருந்தோம், எல்இடி ஸ்க்ரீனில் வந்து தெரியுதுனால நாங்கள் ஃபுல்லாகவே அங்கே வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப அழகாக பிருந்தாவுடைய அந்த மணப்பெண் அலங்காரமும் சரி அந்த ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் சூப்பராக நம்ம பிருந்தா அவ்வளோ அழகு. ஒருத்தங்க கமெண்ட்ல சொல்லியிருந்தீங்க நம்ம பிருந்தாவுக்கு மேக்கப்பே தேவையில்ல, அவ்வளோ அழகுன்னு சொன்னீங்க, நிஜமாவே அவ்வளோ அழகு தான். சில பேர் சொன்னீங்க என்ன ரொம்ப செலிப்ரிட்டி அளவுக்கு எல்லாருமே வீடியோவாக போட்டு அப்படி அடிக்கிறீங்கன்னு கேட்டிங்க. ஏங்க அம்மாவாங்க எல்லோரையும் வீடியோ வந்து போட சொல்கிறாங்க அப்படியெல்லாம் இல்லை. எல்லா யூடியூபர்ஸும் இப்போது யூடியூப் தொடங்கினவங்க கூட பிருந்தாவுடைய ரிசப்ஷன் மேரேஜ் வீடியோவை எடுத்து போட்டு அவங்களுக்கும் நல்ல என்ன சொல்ல சப்ஸ்கிரைப்லேருந்து வியூஸ்லேருந்து எல்லாமே நல்ல இதாகுது. அதை வந்து அம்மா வந்து நீங்கள் தான் போடணும், அவங்க போடக்கூடாது அப்படியெல்லாம் எதுவுமே அவங்க சொல்லவே இல்லை. இந்த கல்யாணத்தை வந்து எல்லாருமே திருவிழா மாதிரி செலிப்ரேஷன் பண்ணதான் உண்மை.
இது வந்து நான் டைரெக்டாக பேசி தான் போகணும்னு நினச்சேன், ஆனால் அதை நான் வந்து பேசலை. இதை நான் சொல்கிறது கரெக்டுன்ட்டு சொல்கிறவங்களாம் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு பெண் பிள்ளையை வளர்த்து பொண்ணாக இருந்தாலும் பையனாக இருந்தாலும் அவங்க அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து தான் பசங்களுக்கு பெரிய கனவு ட்ரீம் வச்சுருப்பாங்க, இது மாதிரி தான் என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், என் பையனுக்கு இது மாதிரி தான் கல்யாணம் பண்ணணுன்ட்டு. அப்படி பெற்றோர்கள் விருப்பப்பட்டு அவங்க பிள்ளைங்களுக்கு வந்து செய்கிறது வந்து குறை சொல்கிறது அது வந்து ரொம்ப தப்புங்க. அது வந்து ஒரு சில பேர் கமெண்ட் வந்து ஓவராக பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்களுக்காக தான் அந்த பதில் சொல்கிறேன். உங்களுக்கு வேணால் உங்கள் வீட்டு பிள்ளைங்களுக்கு அது மாதிரி நீங்கள் கிராண்டாக கல்யாணம் பண்ணிக்கலாம். யூடியூப்பில் வந்து போடுறது எல்லா எவ்வளோ சேனல் இருக்குது, எல்லா சேனலும் அம்மாவுக்கு வந்து தெரியுமா? தெரியாது. அவங்கவுங்க பிருந்தாவை லைக் பண்ணி பிருந்தா நம்ம வீட்டு பொண்ணுன்னு நினச்சி எல்லாருமே அவங்க வந்து வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணுறாங்க. ஒரு வீடியோ எடுத்து போட்டால் காப்பிரைட்ஸ் வருதா இல்லையா? அது கூட கொடுக்காம தாராளமாக எல்லோரையும் போட சொல்லி எல்லாருமே பார்த்து சந்தோஷப்பட்டாங்க. ஹேமாமாவும் சரி போட்டு நல்ல அடுத்தவங்க யூடியூபரும் நல்லா எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க. அது வந்து ஒருத்தவங்க வந்து பேசுனாங்க, ரொம்ப செலிப்ரிட்டி அளவுக்கு பிருந்தாவுடைய மேரேஜை வந்து கொண்டாடிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஒரு ரெண்டு மூணு கமெண்ட்ஸ் வந்துச்சு. அதுக்காக தான் அந்த பதில் சொல்லிட்டுருக்கேன். அந்த டாப்பிக்கை விட்டுறலாம். எல்லாருமே வாழ்த்துக்கங்க, அதுதான் மெயின். பார்த்தீங்களா, நம்ம பிருந்தாம்மா வேறு லெவல். எனக்கு என்னென்னா, நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன் ஃபுல் க்ரௌடு, கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டெப்பை வச்சு அதுக்கப்புறமா இந்த ஸ்னோ எஃபெக்ட் எல்லாம் போட்டாங்க, ஸ்மோக் எஃபெக்ட் எல்லாம் போட்டிருந்தாங்க. அதெல்லாம் நம்மளுடைய வீடியோவில் அப்படியே வரும், பாருங்கள். நான் வந்து சொன்னேன் பார்த்தீங்களா, நான் பிருந்தாம்மா பார்த்துட்டே இருந்தேன்ட்டு. என்னை சாம் வந்து கேப்சர் பண்ணியிருக்கிறாங்க, நான் பார்த்துட்டு இருக்கிறத பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருந்தேன். சூப்பராக இருந்துச்சு. அப்பா வந்து பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. அவ்வளோ பெரிய கூட்டத்தில் அந்த கவனிப்பு வந்து குறையே இல்லை. யார் தண்ணி கேட்டாலும் தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு வந்து அப்பாவே வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. அது அவ்வளோ சந்தோஷம். அப்புறமா இவ்வளோ ரஷ்ஷாக இருக்கும்போது கூட நான் பிருந்தாமாவுக்கு வந்து ஹாய் எல்லாம் சொன்னேன். பிருந்தாமா ஹாய்க்கா, அந்த என்ன சொல்கிறது, அந்த மரியாதை, அப்புறமா அந்த அன்பு, யாராக இருந்தாலுமே அந்த புன்னகையாக சிரிக்கிற அந்த இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. சில பேரெல்லாம் பொண்ணாக இருந்தால் கண்டுக்க மாட்டாங்க, அப்படியெல்லாம் இல்லாமல் ஹாய்க்கா பிருந்தாமா பேசிட்டு தான் போனான். அதெல்லாம் எனக்கு அவ்வளோ சந்தோஷம். எனக்கு நாங்கள் வந்து நியூ கிரியேஷன் சேனல் மூலமாக நம்ம வந்து மனமார வாழ்த்துலாம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி மாப்பிள்ளையும் பொண்ணும் வந்து ஸ்டேஜுக்கு வந்து போயிட்டாங்க. அது வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. யானை தந்தம் மாதிரி அந்த ரெண்டு சைடும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பலூன் வந்து சூப்பராக வந்து ஜாயின் ஆனது, ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதெல்லாம் நாங்கள் அங்கே ரியலாக வந்து பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. கல்யாணம் வந்து சேர்த்து முடிக்கிறது வந்து ஒரு ஈஸியான வேலையே கிடையாது, அவ்வளோ பெரிய கஷ்டம். ஏன்னா நான் வந்து என் தம்பி கல்யாணத்தில் வந்து நான் அதை அனுபவிச்சிருக்கேன். ஒரு ஒரு விஷயங்கள் பார்த்து செய்கிறதுக்கே நம்மளுக்கு டைம் வந்து போயிடும். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்மோக் வந்து பண்ணாங்க பார்த்திங்களா, அதுலேருந்து ஐஸ் கட்டி வந்து சாம் வந்து எடுத்துகிட்டு வந்தார். அங்கே வந்து விழுந்துச்சு அது உடைக்கும் போது. அதை எடுத்துகிட்டு வந்துட்டு நாங்கள் அதை வச்சுக்கிட்டு விளாண்டுட்டுருந்தோம். ஆனால் அது எம்டியாக நம்ம கையில் வச்சோன்னா நம்மளுக்கு ஓட்டையே விழுந்துடும். அப்புறமா பார்த்தீங்கன்னா லோகாம்பாள் அம்மாவும் ஜெயாக்காவும் வந்து கிளம்பிட்டாங்க. ஏன்னா லாங் போகணும்ல, அதனால் சாப்பிட்டுட்டு கிளம்பணும் குளோரின்னு சொல்லிட்டு அக்காவும் கிளம்பிட்டாங்க. எனக்கு ஹாப்பி ஹோம் இருக்க ஜெயாக்கா வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவங்க நான் ஒரு சின்ன விஷயம் செஞ்சால் கூட எங்களை அவ்வளோ பாராட்டுவாங்க. நாங்கள் இப்படி தாங்க பிருந்தாம்மாவுடைய ரிசப்ஷனில் வந்து என்ஜாய் பண்ணோம். இப்போ ஒரு முக்கியமான ஒன்று காட்ட போகிறேன். மண்டபத்தில் வந்து இந்த நியூஸ் பேப்பர் வந்து கொடுத்தாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பிருந்தாவுடைய கல்யாணத்தை வந்து அந்த பேப்பரில் வந்து போட்டிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது நான் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தேன், ஞாபகமாக வச்சுக்கலான்ட்டு. அதை தான் இப்போ வந்து வீடியோவில் காட்டுறேன். அங்கே இருக்கிற ஒரு பேப்பர்னு நினைக்கிறேன். இப்படி தாங்க நாங்கள் என்ஜாய் பண்ணோம். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லா சூப்பராக என்ஜாய் பண்ணோம். டைம் போனதே தெரியல, கடகடகன்னு டைம் போயிடுச்சு.
நம்ம சேனல் மூலமாக பிருந்தாக்கும் அப்புறமா மாப்பிள்ளைக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். அவங்க மேலும் வளர்ந்து அவங்களுடைய ஆசைகளெல்லாம் நிறைவேறணும், அதுக்கு அடுத்தது அவங்க பல வெற்றிகளை காணணும், அதுக்காகவும் நம்ம வாழ்த்துக்களை வந்து சொல்லிக்கலாம். இந்த ஹாப்பியான மூமெண்ட்டை உங்ககிட்ட ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. மேலும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் வந்து விடுகிறது கோரிதாக. உம்மை விடனான் வேற யாரை நம்புவேன், உம்மை விடனான் வேற யாரை நம்புவேன், ஆதரவாய் வந்தேன் கரவிழுத்து நடத்து சென்றேன், ஆதரவாய் வந்திரேன் கரவிழுத்து நடத்தி சென்றேன், உம்மை விடனான் வேற யாரை நம்ப